இருமல் சளி இது எல்லாத்துக்குமே வந்து என்ன தீர்வு, தொடர்ந்து இருக்கிற இருமல் அல்லது சளியா இருக்கட்டும் அதற்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லா இருமல் சளிக்கும் தேவைப்படுமா அப்படிங்கறது கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எல்லா இருமல் சளிக்கும் ஃபீவர் இல்லாம வர இருமல் சளிக்கு வந்து காரணங்கள் எல்லாமே இன்ஃபெக்ஷனா இருக்காது. சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் அலர்ஜி, இந்த வீசிங் பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து கூட இருக்கும். அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்களா போய் மெடிக்கல்ல பார்க்கும் போது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒவ்வொரு டைமும் எடுக்கிறது, அதனால தேவையில்லாத சைட் எஃபெக்ட்ஸ், வயிறு புண்ணாகிறதோ இல்ல தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அதே ஆன்டிபயோட்டிக் மறுபடியும் யூஸ் பண்ணும் போது தேவைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் செயல்படாம போகலாம். சோ இதெல்லாம் தவிர்க்கலாம் நம்ம. ஏன்னா எல்லா இருமல் சளிக்கும் காரணம் வந்து இன்ஃபெக்ஷன் மட்டும் கிடையாது, இன்ஃபெக்ஷன் தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கு. சோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நிபுணர் கிட்ட நம்ம போய் காமிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். சோ இந்த இருமல்ங்கிறது இந்த சீசன் மாறும் போது, அதாவது பனிகாலம் மழை காலத்துல இருக்கும் போது வீசிங்கோடையும் தூசி புகை இதெல்லாம் சேராம தும்மல் அடிக்கடி வரதோ வறட்டு இருமலா வரதோ எஸ்பெஷலி ராத்திரி நேரத்திலையும் விடிய காலையில நேரத்திலையும் இந்த பிரச்சனை எல்லாம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் கிடையாது, அது ஆஸ்துமாவா இருக்கக்கூடும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா மினிமம் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து அவங்களுக்கு தெரியாமையோ இல்ல அவங்க போய் பக்கத்துல கேட்டோ வாங்கி சாப்பிடலாம், அது வந்து அப்சல்யூட்லி தேவையில்லாத ஒரு ட்ரீட்மெண்ட். அதுக்கு நம்ம தனியா ட்ரீட்மெண்ட் இன்ஹேலர்ஸ் மூலமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.